ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இந்த உலகத்தில் பல கோடி பேர் இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி கொண்டாட்டம் இருக்கு. அது ஒருத்தர் ஒருத்தர் பர்செப்ஷன் சேஞ்ச் ஆகிறது இந்த கதையில பார்க்கலாம். வாங்க. டேய் எல்ரா, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. மணி 7 ஆயிடுதுரா. ரெடி ஆயிட்டு வேலைக்கு போகணும்ல. Life is very short, nanba. Always be happy. Palavida problems will come and go. Konja chill pannu maapi. Dai, unga akka ku valakaapu varudra adha varam. Namma danna poi seer seiyanum. Adhu konja nallave seiyanumda. Ellarum madikkira maadhiri. So nariya varsha thattalla vekkanumda. அப்போதான் நம்ம குடும்பத்துக்கு மரியாதைடா. ஸோ அதுக்கும் நீ காசு ரெடி பண்ணணும்டா. கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு போனால் தானே இதெல்லாம் நம்ம செய்ய முடியும். உங்கள் தம்பிக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். இந்த வாரத்துக்குள்ளே கட்டணும்னு சொல்லியிருக்காங்களாண்டா காலேஜில். ஸோ அது மறக்காமல் அதை கட்டணும். அப்போ தான் அவன் எக்ஸாம் எழுதுறதுக்கு நல்லாயிருக்கும். சரியா? என்ன வாழ்க்கடா தூ. சார், ஃபுட் டெலிவரி. ஓகே சார்.
அங்கிள் ஒரு ஜூஸ் கொடுங்க. அப்புறம் என்ன பண்ணுற, நான் சும்மா அப்படியே வாக்கிங் போயினே இருக்கேன், அப்படியே வெளியே போயினே இருக்கேன். என்ன பண்ணுறேன் அது இரு இரு, நான் கால் பண்ணுறேன் இரு ஒரு நிமிஷம் இரு. என்ன அப்படியே வந்து இடிச்சு நான் எங்கே தான் இருக்கேன் இரு ஒரு நிமிஷம். நீ தானே அங்கே என்னை இடிக்க வந்த? நானா? இல்லை தெரியலையே. தெரியலையா? எனக்கு எதுனா ஒன்று ஆச்சுன்னா யார் பதில் சொல்கிறது? இடிச்சிட்டு போனா? இல்லை சார், ஆர்டர் லேட் ஆயிடுச்சு, இல்லை டிராஃபிக் வேறு தான். நானும் பணக்காரன் இல்லை, மிடில் கிளாஸ். எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் சம்பாதிக்குது. கேவலம் ஒரு ஆர்டருக்காக நீ இப்படி போனால் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? உங்களுக்கு கேவலம் ஒரு ஆர்டர், ஆனால் அதுதான் எங்கள் லைஃப். ஒரு ஆர்டருக்காக 1 hour வெயிட் பண்ணுமா இருக்கும். லேட்டாக டெலிவரி பண்ணால் கஸ்டமர்ஸ் ரேட்டிங் தரமாட்டாங்க. ரிட்டர்ன் பண்ணால் காசு வராது, டெலிவரி சார்ஜஸும் வராது. நீங்கள் என்னென்னா கேவலம் ஒரு ஆர்டர்னு சொல்கிறீங்க. சில வீட்டில் குடிக்க தண்ணி கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. மற்றவங்க கோவத்தை எங்கள் மேலே காட்டுறாங்க. உன் கஷ்டம் புரியுது, ஆனாலும் உன் நல்லதுக்கு சொல்கிறேன், சேஃப்டியாக போகணும். உங்களுக்கு கேட்ட இருந்தால் சாரி சார், இனிமேல் கேர்ஃபுல்லாக போகிறோம். ஆர்டர் வந்திருக்கு, நான் போனேன் சார், சாரி. இட்ஸ் ஓகே. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரீங்க, ஏன் இவ்வளோ வேகம் உங்களுக்கு? இல்லை ஆஃபீஸில் மேனேஜர் கத்தினிருக்காங்க, வேலை இருக்குது, அதுக்காக கொஞ்சம் சீக்கிரம் போகலான்னு பார்த்தேன். ஆஃபீஸ் வேலைனா உயிர் பண்ணால் திரும்பி வருமா ப்ரோ? இல்லை ப்ரோ, ஒர்க் லோட் ஜாஸ்தி, டார்கெட் அச்சீவ் பண்ணலன்னா ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, அதான் கொஞ்சம் ஸ்பீடாக போனேன். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது ப்ரோ, நம்ம தான் கவனமாக போகணும். இல்லை ப்ரோ, கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது, கமிட்மெண்ட்டு ஜாஸ்தி, அதான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ப்ரோ. உஷார் அப்போ எல்லாரும் ஷோக்கிக்காக வேகமா போறதில்ல, சில பேர் சொத்துக்காகவும் வேகமா போறாங்க. ஹலோ அப்பா, வா. உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா எனக்கு பிடிச்சது வாங்கி தரேன்னு சொல்லல, வாங்கி கொடு. கண்டிஷனில் இருக்காங்க, இது இந்த டிசீஸோட ஃபைனல் ஸ்டேஜ். டிசீஸ் பேர் ஆல்சைமர், இதை க்ரானிக் இல்னஸ்னு சொல்லுவாங்க. இது உங்கள் பொண்ணு பிறந்ததுலேருந்தே இருக்கு. இந்த மாதிரி டிசீஸ் அதில் பிரெயின் செல்ஸ் அஃபெக்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஞாபகம் சக்தி சரிப்படுத்த சில வருஷமாக இல்லை வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க பொண்ணு அப்படியே இருக்கோம். நாங்கள் அவங்க குணப்படுத்த ட்ரை பண்ணுவோம், கவலைப்படாது. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ
ஹலோ சார், நீங்கள் கேட்ட ஃபைல் எடுத்துன்னு வந்திருக்கேன். உங்கள் வீட்டு கீழே தான் வெயிட் பண்ணுறேன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஓகே சார். ஏய், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஹலோ, எங்கே இருக்கீங்க? எவ்வளோ நேரம் ஃபோன் இருக்கு? இங்கே இப்போ 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 வரும் இப்போ இதுதாங்க வாழ்க்கை. ஒரு ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் டிபெண்ட் ஆகுது. அந்த கோவத்தை மற்றவங்க மேலே காமிக்கிறதுக்கு முன்னே அது ஒரு நிமிஷம் பொறுமையாக யோசிச்சா இந்த உலகத்தில் பாதி பிரச்சனையே இருக்காது. இது ஒரு சராசரி மனுஷன்ல இருந்து பெரிய அரசாங்கம் வரைக்கும் யோசிச்சா There will be peace in the world.